வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல் நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான் இன்னைக்கு நம்ம வீடியோல ஆன்லைன் மூலமாக இலவச சட்ட உதவிகள் பெறுவதற்கு எப்படி விண்ணப்பிப்பது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக சட்ட உதவிக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இலவசமாக சட்ட உதவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருக்கிறாங்க உங்களால் லாயர் வச்சு கேஸ் நடத்த முடியல எங்கக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இலவச சட்ட உதவி போ போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்காக ஒரு லாயர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அந்த லாயர் உங்களுக்காக கேஸ் நடத்தி கொடுப்பாரு இப்போ வாங்க இந்த போர்ட்டலில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த இலவச சட்ட உதவி போர்ட்டலில் எந்தெந்த கேஸுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலவச சட்ட உதவி மையம் மூலமாக நம்ம எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இதுக்கு அவங்க சில கிரிட்டீரியா அண்ட் கேட்டகரி வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் செக்ஷன் டுவெல் ஆஃப் தி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் அதாவது சட்டப்பிரிவு பன்னெண்டின் கீழ் பட்டியல் இடப்பட்டுள்ள மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டியல் இடப்பட்டுள்ள மக்கள் அப்படிங்கிறதுல யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினர் அப்ளை பண்ண முடியும் செகண்டு ஆர்டிகல் டுவெண்ட்டி தேர்ட் ஆஃப் தி கன்ஸ்டியூஷன் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி தேர்ட் ஆஃப் தி கன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது என்ன இந்திய அரசியலமைப்பில் இருபத்தி மூணாம் பிரிவில் குறிப்பிட்டுள்ள மனிதர்கள் அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் மற்றும் கடத்தலுக்கு உட்பட்டவர்கள் இதில் அப்ளை பண்ண முடியும் மூணாவது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அல்லது ஒரு குழந்தை நாலாவது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர் மற்றும் ஊனமுற்றோர் இதில் அப்ளை பண்ணலாம் அஞ்சாவதாக யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சாதி சாதிக்கொடுமை வன்முறை மற்றும் இயற்கை சீற்றங்களால பாதிக்கப்பட்ட மக்கள் இதில் அப்ளை பண்ண முடியும் ஆறாவதா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் தொழிலாளி அப்ளை பண்ண முடியும் ஏழாவதா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க குறிப்பிட்டிருக்கிற மூணு சட்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க அப்ளை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக்குவரத்து தடுப்பு சட்டம் செகண்ட் பாத்தீங்கன்னா சிறார் நீதி சட்டம் மூணாவது பாத்தீங்கன்னா மனநல சட்டம் இந்த மூணு வழக்குல பதிவுபட்டவங்க இதுல அப்ளை பண்ண முடியும் எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானம் ஒன்பதாயிரத்துக்கு கம்மியா இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா பரிந்துரைத்து சுப்ரீம் கோர்ட் இல்லாம மத்த நீதிமன்றத்தில் நடந்துச்சுன்னா அவங்களுக்காக மத்திய அரசு இந்த கேஸ் நடத்த சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க இப்படிப்பட்ட மக்கள் இதில் அப்ளை பண்ண முடியும் அடுத்தது யார் யாருக்கு இந்த இலவச சட்ட உதவி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்னால காசு கொடுத்து கேஸ் நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த சட்ட உதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சட்ட உதவி மூலமாக அவங்க அசைன் பண்ணுற லாயர் உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மேலே இருக்கிற கேஸில் ஒரு லாயர் லீகலாக என்ன ப்ரொசீடிங் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் அதை பண்ணுவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஸுக்கு தேவையான மனு ரெடி பண்ணுறது அடுத்தது இந்த வழக்கை மேல்முறையீடு செய்யறது மற்றும் இந்த வழக்குக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் அதுக்கான பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறது ஒருவேளை அவங்க இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தமிழில் மொழி மாற்றம் செய்கிறது இதெல்லாம் அவங்க சைட்லேருந்து ஹெல்ப் பண்ண முடியும் மூணாவது இந்த கேஸுக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது அண்ட் பெட்டிஷன் ரெடி பண்ணுறது இதெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது எந்த கேஸு எந்த கோர்ட்டில் இருந்தாலும் இவங்க அதுக்கு ஜாயின் பண்ண முடியும் இந்த ஒரு சட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் அதுக்கு இவங்க லீகலாக என்ன ப்ரொசீஸ் பண்ண முடியுமோ அதை இவங்க சைட்லேருந்து பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது உங்கள் கேஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது லீகலாக டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரிஞ்சிக்கணும்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இவங்க கொடுப்பாங்க இந்த இலவச சட்ட உதவி பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன கேட்டகிரியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த இலவச சட்ட உதவி தேவைப்படும் ஒரு நபர் அல்லது ஒரு குழுவினர் உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவை எந்த விதமான கேஸ் உங்களது அப்படிங்கிறத நீங்க எழுத்துப்பூர்வமாகவோ இல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாகவோ சுருக்கமா எழுதி அனுப்பினீங்கன்னா அதுக்கான உதவிகள் உங்களுக்கு அவங்க சைட்ல இருந்து கிடைக்கும் உங்களுக்கு ஒரு லாயரை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க இல்லனா வாலண்டியர்ஸ் லாயர்ஸ் யாராவது உங்களை அப்ரோச் பண்ணி இந்த கேஸுக்கு என்ன லீகலா ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த போர்ட்டல நீங்க ரிஜிஸ்டர் பண்றது மூலமா அவங்க சில ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க அந்த ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு சட்டம் மற்றும் சட்டம் சேவை நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்போர்ட்டலில் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஸ்ஏஎஸ்ஸு டிஎல்எஸ்ஏஎஸு ஹெச்சி ஹெச்சிஎல்எஸ்சி

வெரிஃபிகேஷன் பண்ணப்படும் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க நெக்ஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் உங்களோட கேஸை டிபெண்ட்ஸ் பண்ணி உங்களுக்கான லாயரை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அசைன் பண்ணுற லாயர் உங்களுக்கு ஐடியாஸ் கொடுப்பாரு எந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணலாம் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாரு இப்போ வாங்க இந்த போர்ட்டலில் எப்படி அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் என்ஏஎல்எஸ்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன் அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் அப்புறம் இங்கே பாருங்க நியூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில்லிங் ஆறு ஸ்டேஜாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் எய்டு கிரீவரன்ஸ் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு நேஷனல் லெவலு சுப்ரீம் கோர்ட் லெவலு ஹை கோர்ட் லெவலு ஸ்டேட் லெவலு டிஸ்ட்ரிக்ட் லெவலு தாலுகா லெவல் இதில் உங்களோட அப்ளிகேஷன் எந்த லெவலில் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரிசீவ்டு த்ரோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட் என்ன உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன உங்களோட தாலுக்கா என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் எய்ட் கிரீவரன்ஸ் இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் லீகல் எய்ட் கிரீவரன்ஸ் உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவை அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த விதமான உதவி தேவை அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் ப்ராப்ளம் விச் லீகல் அண்ட் விச் கிரீவரன்ஸ் தாட் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் அதுக்கான உதவி எப்படி வேணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் தமிழில் இல்லை இங்கிலீஷில் இதை ஃபில் பண்ணிக்கலாம் மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் இது உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம் உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நேம் என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் என்ன மேல் ஆர் ஃபீமேலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலீஜியன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கேட்டகரி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இதில் யார் யார் அப்ளை பண்ண முடியும் அதோட ட்ராப் டவுன் லிஸ்ட்டு தான் இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோடு ஃபோட்டோகிராஃப் இதில் போய்ட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃபை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஃப் இல்லை ஜேபிஜி ஃபார்மெட் தான் இருக்கணும் அடுத்தது உங்களோட மதர் நேம் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட கேஸ்ட் என்ன அண்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு அண்டு உங்களோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படிங்கறத என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட கரண்ட் அட்ரஸ் என்ன அண்ட் பர்மனென்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறது என்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களோட தாலுக்கா ஸோ அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸ்க்கும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க உங்களோட ஸ்டேட் என்ன உங்களோட டிஸ்ட்ரிக் என்ன உங்களோட தாலுகா என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் எய்ட் கிரீவரன்ஸ் டீட்டெயில்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வெப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது ஃபில் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்படி எஸ் கொடுத்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டேக்கன் அதாவது அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதை கொடுத்துக்கோங்க ஸோ இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்போசிஷன் பார்ட்டி உங்களோட அப்போசிஷன் பார்ட்டியோட நேம் என்ன அப்படிங்கிறது எண்ட்ரி பண்ணிக்கோங்க அடுத்தது அவங்களோட ஃபோன் நம்பர் இல்லை மொபைல் நம்பர் அவங்களோட இமெயில் ஐடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நெக்ஸ்ட்டு அவங்களோட அட்ரஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட் என்ன அவங்களோட தாலுக்கா என்ன அவங்களோட டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கேஸ் டீட்டெயில்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனி கேஸ் ஹேஸ் பின் ஃபில் ப்ரியஸ்லி இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது கேஸ் ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எஸ்ஆர் நோ ஆப்ஷன் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் நோ கொடுத்தீங்கன்னா டிசபிள் ஆயிரும் நான் எஸ் கொடுத்த பாருங்க பாருங்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் டைப் ஸோ உங்களோட கேஸ் டைப் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ் நம்பர் உங்களோட கேஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோர் டைப் உங்களோட கோர் டைப் எந்த டைப்புங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்கு அடுத்தது உங்களோட தாலுக்கா ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள் சூஸ் ஆன் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா டவுன் வேல்யூ இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ட்ராப் டவுன் வேல்யூஸில் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும் ஆதார் கார்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல்னு கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள் ஆட் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணோன்னே ரீஏகன் உங்களுக்கு டவுனில் இன்னொரு அட்டாச் டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒன் ஆர் மோர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து எம்பிக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்லோட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் சப்மிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு இங்கே பாருங்க ஹோம் பேஜில் ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணி உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நம்பரும் இந்த வீடியோவில் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்